நெட்டிவி ஃபார் யூ பார்க்குற வியூவாஸ் அனைவருக்கும் வணக்கம். யோகி பாபு இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து காமெடியான நம்மளை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண வச்சாலும் இன்னொரு பக்கம் லீடாகவும் நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் ஆனது தான் வந்து தர்ம பிரபு. இந்த படம் வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து படம் பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. கலெக்ஷன் வைஸும் வந்து இந்த படம் வந்து டீசெண்டாகவே வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் வந்து கூர்க்கா. இந்த படத்தோட டீசரை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே கண்டிப்பாக யோகி பாபு படம் எப்படி இருக்கும், ஒரு ஜாலியான படமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த கூர்க்கா படமும் வந்து ஜாலியாக இருக்க போகும்னு சொல்லிட்டு டீசரை பார்க்கும்போது நம்ம கெஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் தான் அந்த ரிலீஸ் டேட் இருக்குது அப்படின்றதுக்காக மறுபடியும் அந்த படத்தோட அந்த ஹைப்பை லைட்டாக ஏற்றி கொடுக்கறதுக்காக ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ட்ரெய்லரை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்க்ளே ஒன்று பார்க்கும்போதே பயங்கர ஜாலியாக மாறிடுச்சு. அதில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக் பார்க்குறவங்க அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு பப்ளிக் வெளியே வந்து சொல்கிறது அந்த தப்பான விஷயம் வந்து சொன்னாங்க, நெகட்டிவான ரிவ்யூக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிவ்யூ பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது குஜால் ஜாண்டா வந்து தொந்தரவு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக, இந்த டிஸ்க்ளைமருக்கே இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா படம் இந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமயம் மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த கூர்க்கா அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை பார்க்கும்போது ஓரளவுக்கு சமயம் தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய ஒரு மால் வந்து இருக்குது, அந்த மாலுக்குள்ளே பயங்கரமாக எல்லாருமே அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய தீவிரவாத கும்பல் வந்து அப்படியே ஹைஜாக் பண்ணிடுது. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நடக்கிறத அந்த கூர்க்கா கதையாகவே இருக்க போது. ஒரு பக்கம் வந்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அதில் வந்து முக்கியமான நபர்கள் எல்லாருமே வந்து இந்த தீவிரவாதிங்க கிட்ட வந்து பேசுறது, அதுக்கு அதில் வந்து ப்ளூ சட்டை மாறன்லாம் பேசுறது, அதெல்லாம் வந்து பயங்கர ஜாலியாக இருக்க போது. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்லாம் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்து எப்படி கான்வர்சேஷன் நடத்துகிறாங்க, அந்த தீவிரவாதி கும்பல் கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஜாலியாக போகுது. அதில் தான் வந்து இந்த தூத்துக்குடி இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்துச்சுல, அந்த வேன் மேலே ஏறி துப்பாக்கி சுடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு பயங்கர ஒரு கலாயை வந்து பண்ண போகிறாங்க. அதெல்லாம் மறுபடியும் நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த பக்கம் யோகி பாபு வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் அந்த படத்தில் கூர்க்காவாக பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து இந்த ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு கேரக்டராக யார் வராங்க அப்படின்னா சார்லி வராங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே இருக்கும்போது அந்த தீவிரவாதி கும்பல் கிட்ட பேசும்போது கலாய்க்கிறது, இந்த மாதிரியான மேட்டர் எல்லாமே வந்து ட்ரெய்லரில் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போய் யோகி பாபு வந்து அந்த தீவிரவாதி கும்பல்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அவர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெய்னராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன ஒரு சின்ன டவுட்டு அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு நித்யாந்தியா சாமியார் மாதிரி ஒருத்தர் வராரு, அந்த சாமியார் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு தான் சின்னதாக அதை வந்து கெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி யோகி பாபுவோட கேரக்டர் என்னவாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் அந்த மாலில் வந்து அந்த தீவிரவாதிகள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, வெளியே அந்த போலீஸ்காரங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு விஷயமும் வந்து தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறதுக்கு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க அந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதில் சின்ன டீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்க தோணுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு காண்டான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு காண்டான மேட்ரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களை வந்து பயங்கரமாக ஸ்பூஃப் பண்ணியிருக்காரு யோகி பாபு. அதாவது மெரசல படத்தில் அப்படி துள்ளிட்டு வந்து அப்படியே வேஸ்ட்டு கெட்டு வரல கெத்தா, அந்த மாதிரியான மேட்ரு எல்லாமே வந்து ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயமும் வந்து உள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் காண்டாவதா இல்லை என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கிறதான்னு சொல்லிட்டு டீசரை பார்க்கும்போது சில பெருசாக வந்து கெஸ்ட் பண்ண முடியல. படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம். நீங்கள் வந்து இந்த கூர்க்கா ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டீங்களா, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, உண்மையிலே கூர்க்கா ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூர்க்கா ட்ரெய்லர் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.